குஜராத் மாநிலத்தின் சூரத் நகரில் உள்ள ஒரு உணவகம் வரும் செப்டம்பர் 22 வாயு உபத்திரவம் தொடர்பாக ஒரு வித்தியாசமான போட்டியை நடத்த உள்ளது. கூட்டம் அதிகமாக இருக்கும் இடங்களில் வயிற்றை பிடுங்கித் தள்ளும் அளவில் திடீரென்று ஒருவித துர்நாற்றம் வந்து அனைவரையும் சங்கடத்தில் ஆற்றும். அந்த வாயு உபத்திரவம் தொடர்பான துர்நாற்றத்திற்கு காரணமானவர் கூட்டத்தில் ஒருவராக இருக்கலாம். அவர் யார் என்பதை கண்டறிவது மிகவும் கடினம். ஏனென்றால் அங்கு இருக்கும் அத்தனை பேரும் மிக அப்பாவித்தனமாக முகத்தை வைத்து கொண்டிருப்பார்கள். அந்த காரியத்தை செய்தவரே மூக்கை பிடித்து கொண்டு நின்றிருப்பார். ஊமைத்தனமாக பிறரை முகம் சுழிக்க வைத்தவர் யார் என்பதை அவ்வளவு எளிதில் கண்டறிந்து விட முடியாது. இன்னும் சிலர் எதை பற்றியும் கவலைப்படாமல் பொது இடங்களில் கூட மிகுந்த ஓசையுடன் தங்களது வாயு உபத்திரவத்தை வெளிப்படையாக தீர்த்து கொள்வது உண்டு. இயற்கை உபாதை என்பதால் இதை யாரும் பெரிதாக எடுத்துக்கொள்வதில்லை. இந்த நிலையில் குஜராத் மாநிலத்தின் சூரத் நகரில் உள்ள ஒரு உணவகம் வரும் செப்டம்பர் 22 வாயு உபத்திரவம் தொடர்பாக ஒரு பெரிய போட்டியை நடத்த உள்ளது. தனது நண்பர் முல்சங்வி என்பவருடன் இணைந்து இந்த போட்டியை அறிவித்துள்ள அந்த உணவகத்தின் உரிமையாளர் எட்டின் சங்கோய், உலகின் பல நாடுகளில் இதுபோன்ற போட்டிகள் அடிக்கடி நடத்தப்படுகின்றன, ஆனால் இந்தியாவில் நடத்தப்படுவது இதுதான் முதல் முறையாகும் என்கிறார். இந்த போட்டியில் பங்கேற்க விருப்பம் தெரிவித்து டெல்லி, கொல்கத்தா, ஜெய்ப்பூர் உள்ளிட்ட பகுதியிலிருந்து 200 அதிகமானவர்கள் தங்களது பெயர்களை பதிவு செய்துள்ளனர். இதற்காக நடுவர்கள் குழு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. அந்த குழுவில் ஒரு டாக்டரும் இடம்பெற்றுள்ளார். ஒவ்வொரு போட்டியாளரும் 60 தங்களது பின்பக்க திறமையை வெளிப்படுத்த வேண்டும். மிக நீளமாக, மிக சப்தமாக, மிக ராகமாக என 3 வகைகளில் நடத்தப்படும் இந்த போட்டியில் 3 வெற்றியாளர்கள் தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கு சுழல் கோப்பைகள் வழங்கப்படும் என அறிவித்துள்ளார்.